சீராக்கலாம் காத்த கிழிக்கலாம் சோக்கா அறக்கலாம் தேமச்சாந்தே. வணக்கம். ஏறக்குறைய இரண்டரை வருடங்களுக்கு பிறகு என்னுடைய பணம் சம்பந்தமான இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தர்மதுரைக்கு பின்னாடி ஒரு சரியான ஒரு படத்தை அமைக்க எனக்கு தெரியலை, எனக்கு முடியலை, என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியலை யாரையுமே. சரியான வார்த்தையில் சொல்லணும்னா, தர்மதுரை அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமும் என்னைய சப்பானியாக தான் பார்த்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்னை கோபால்னு கூப்பிட்டான். கோபால்னா கோபால் சார்னு கூப்பிட்டான். அது வேறு யாருமில்ல, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. மறுபடியும் என்னை தேடி வந்து மாமனிதன் ஒரு படம் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தயாராகிட்டுருந்தேன். அது கொஞ்சம் சேதுவுடைய தேதிகள், நிறைய படங்கள் கமிட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் நமக்கு தேதிகள் தள்ளி வந்தது. சரி, நம்ம கொஞ்சம் காத்திருந்தால் இதை பண்ணணும் அப்படின்னு அந்த காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நான் அடிக்கடி எனக்குரிய வந்து எப்படி தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சிட்டு இரண்டு வருடம் நான் இருந்த அந்த காலத்தில் என்னை அழைத்து எனக்கு அந்த நீர்ப்பறவை வாய்ப்பை எனக்கு தந்தாங்களோ அதே போல் எனக்கு செண்பகமூர்த்தி என்னை கால் பண்ணி அப்புறம் உதயசாட்டை நான் பேசினேன். இந்த படம் உருவாவதற்கு அடிப்படையான காரணம் முதலில் வந்து ரஞ்சயன் மூவிஸில் இருக்கக்கூடிய செண்பகமூர்த்தி சார், அவரை நான் எப்பொழுதுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் இந்த வாய்ப்பை முதல்ல உருவாக்கினார். ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கினார். ஏன்னா ஒன்றே ஒன்று கேட்டார், என்ன கேட்டார்னா, ஒரு லோ கிளாஸ் சாங் வைசின்னு, குத்து சாங் வை அப்படின்னு சொல்லி கேட்டார். அண்ணே, படத்தில் இடம் இல்லைண்ணே, எங்கே வைக்கிறதுன்னு தெரியலண்ணே, இல்லை செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக வேணும். அப்படின்னே இல்லைண்ணே, எங்கே வைக்கணும்னு தெரியலண்ணே, எனக்கு அவருக்கு சமாளிக்க முடியலை. அவரோட அன்பு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிற்கிறார். நான் போய் இதை வந்து உதவி சாட்டை சொல்லி, சார் ஸ்கிரிப்டில் வந்து இந்த இடத்துல வந்து சாங் கேட்குறாங்க சார், அவர் எதிர்பார்க்குறாரு, நான் இதை எப்படி நான் அவர்கிட்ட சொல்லி நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. நான் உடனே கோவப்படுறேன், நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். நான் ஆர்வத்தை கூப்பிட்டு அவர் ஊருக்கு போகலையான்னு கேட்குறேன். இல்லை, அவர் ஷூட்டிங் முடிஞ்சு தான் போவாரா, இங்கேயே தான் இருப்பாரா. ஃபஸ்ட்டு அவர் வந்தார், அதுக்கப்புறம் பார்த்தா குணான்னு ஒருத்தர், அவர் நண்பர், அவர் விநியோகஸ்தர், அவர் அனுப்புகிறார் கிட்ட. பாட்டு டியூன் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட பாட்டு டியூன் போட்டு, ஏன்னா அந்த கதையெல்லாம் அந்த இடத்துல இல்லை, இருந்தாலும் ஒரு பாடல் அப்படி உருவாக்கி நம்ம அங்கே வச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல இல்லை. உடனே ரொம்ப கோமா கூட அவர் முன்னாடி வந்து நின்றுட்டார். ரொம்ப கோமா அவரை பார்த்து, அண்ணே பேரறிஞர் அண்ணா பேசிக்கிட்டு இருக்காருண்ணே, இந்த இடத்துல நம்ம சில்க் சுமிதாவை ஆட விட முடியுமாண்ணே, புரிஞ்சுக்கோங்கண்ணே. அவர் சிரிச்சுட்டு தள்ளி நின்று பார்த்தார். வரும்போது குனிஞ்சு வர்ற, வாய்ப்பு கொடுத்தவனே நிமிந்து பார்க்குறியா அப்படின்ட்டு தள்ளி நின்று பார்த்தார். அப்புறம் பார்த்தேன், வழியே இல்லை, அவரை பிடிச்சிட்டேன். அவரை பிடிச்சிட்டு, சார் நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே, நான் வந்து பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட ஒரு படத்துக்கு கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவருடைய, உதயநிதி அவர்களின் பெருந்தன்மைக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் உருவாகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. மற்ற கதாபாத்திரங்கள் எதுவுமே வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால்
மற்ற கதாபாத்திரங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கதையில் நம்மளும் நடிக்கணும் அப்படிங்கிற அந்த பெருந்தல், அதாவது பெண்களை முன்னிறுத்துகிற ஒரு படத்துக்கு அந்த, அதாவது புராணா அப்படி பிடிச்சி விட்டால் பறக்கணும், அழகாக கையில் வந்து அப்படி உட்காந்துச்சு, அப்படி பறக்க விட்டேன், படம் சரகை விரித்து பறந்துச்சு. அந்த புறா வேறு யாரும் இல்லை, என்னுடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரோட தொடர்ந்து நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன், ரொம்ப இயல்பில் யதார்த்தமான ஒரு நடிகர் அவர். ஏன்னா நான் ஏதோ பத்திரிக்கைங்க அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்றதுக்காக நான் அவரை தள்ளிட்டேன், வாய்ப்பு கொடுத்துட்டாரு, இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக நான் வந்து அவரை புகழ்ன்றதுக்காக நான் சொல்லுவேன். மாட்டுக்கு கொம்பு இருக்குது, ஆனால் அதை போய் செவத்தை முட்டிகிட்டு இருந்திருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாட்டுக்கு நல்ல கொம்பு இருக்குது, முட்டுனா முட்டுது, ஆனால் அதை போய் செவத்தை முட்டியிருக்கு. இது மாதிரி யதார்த்தமான கதைக்கலன்களை கொண்ட படங்கள், ஒரு 10 படங்கள் அவர் நடித்தாருன்னா தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அவர் இருப்பார் அப்படிங்கிறது இந்த படத்தை இயக்கும் போது நான் உணர்ந்து கொண்டேன். அவ்வளவு இயல்பான, ஏன்னா நடிப்புங்கிறதே ரியாக்ஷன் தான், அந்த புரிந்து அந்த சூழலுக்கான வினை தானே. அவ்வளோ அழகாக அந்த உடம்புலையும் கிளிசரின் போடாமல் அழுகிற ஒரு நடிகர், எல்லோரும் கிளிசரின் போட்டு தான் அழுகிறாங்க, கிளிசரின் போடுங்க. நான் அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட மறந்துருந்து பேசுவேன், ரொம்ப ஒரு ஜனநாயகபூர்வமானவர். பாருங்கள், படப்பிடிப்பு காலத்தில் நான் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி, அவருடைய வள்ளல் தன்மையை பற்றி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் கேட்டே இருப்பார், கேட்டே வந்துட்டு, ஆமாங்க, ஆமாம் சார், ஆமாம் சார், அவர் இறந்தப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அழுதாங்க அப்படின்னு கேட்டேன் சொன்னார். இப்படி இதுதான் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு, எனக்கும் அவருக்கு எதுனாலும் அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் எனக்கு ஒரு தயக்கம் பதட்டம் இருந்துச்சு, அது ஏன்னா நகரத்து படமாக நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஒரு கதையை சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னேன், போலீஸ் ஸ்டோரி சொன்னேன், ஒரு க்ரைம் த்ரில்லர், கிராமத்தில் யாருமே த்ரில்லர் எடுத்ததில்லை சார், நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி ஒன்று எடுப்போம் சார் நம்ம அப்படின்னு ஒரு கதை சொன்னேன். இல்லை சார், அது இந்த ஒரு வேறு இருக்கு, அப்புறம் இந்த கதையை எடுத்து வந்து சொன்னேன், இதில் நடிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டார். ஆரம்பத்தில் கொஞ்சம் புரிதலில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துச்சு, யார் சார் அப்பாவை நடிக்கிறாரு அப்படின்ட்டு. நான் நம்ம பூராம கூட்டு வந்து அவரை ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து, அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கணும்டா, மண் உரம் உற்பத்தி சாலையில் இருக்கிறது அவர் தான், அவரை ஃபோட்டோ எடுத்து சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். உடனே சார் இவர் தான் அப்பாவா, என்ன சார் அப்பா இவ்வளோ அழுக்காக இருக்காருன்னு கேட்டார். நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன், டெய் தயவுசெய்து இதை பூராம்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, ஒரு மகத்தான கலைஞன், நாகையா மாதிரி ஒரு நடிகை, தயவுசெய்து அப்படி சொல்லிடாதீங்க. அவர் படங்கள் அப்படிப்பட்ட படங்களில் அவர் வந்து அப்பாக்களை வந்து அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதனால் அவர் ஏதோ கேட்குறாரு, இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும் சார். சரி ஓகே சார், அப்புறம் டக்கு நான் பயந்துட்டேன், நாளைக்கு தான் காஸ்டியூம் எடுக்கவே போகிறேன் நான். டக்கு என்ன பண்ணிட்டேன், தம்பி இங்கே வா, நேராக போய் நல்ல ரிச்சான ஷூ, ஜீன்ஸ் பேண்ட்டு, நல்ல சோலாப்பூரி செப்பல், இதெல்லாம் எடுத்துக்க, இதை அவர்கிட்ட கொண்டு இதான் உங்கள் காஸ்டியூம்னு கொடுத்துட்ற ஒரு போட்டு பார்த்துருட்டோம், பார்த்துறா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துருங்க, நான் ஒத்ததாக பார்த்துக்குவோம் நம்ம. சரி ஓகே, என்ன கொண்டு போயிட்டேன். டக்கு சார் கிராமத்து படம் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ரிச், அங்கே ஒரு கிளவராக இருக்காரு, கிராமத்து படம்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து இதெல்லாம் சார் வந்து அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன். அதுக்கு தான் முதல் நாள் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஆள் நம்ம காஸ்டியூமர் நம்ம ரவிச்சந்திரன் அசிஸ்டண்ட்டு ஒரு கிழிஞ்ச கையிலே கூட்டு போய் ஒரு கிழிஞ்ச பனியனை கொண்டு போயிட்டாங்க நேரம். உடனே பனியன் அப்படி பார்த்துருக்காரு, இதெல்லாம் போட்டு வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொன்னேன், என்கிட்ட வந்து நான் சொன்னேன், பனி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வெறு உடம்பாக வர வர சொல்லிடு அப்படின்ட்டு, நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா பரவாயில்ல இந்த பனியனை நான் போட்டுறேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு கேரவனை விட்டு இறங்கினார், ஒரு மணி நேரம் தான் அப்படி பார்த்தார். அதுக்கப்புறம் அந்த செம்மன் சாலையில் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு என் கூட வந்துட்டார், என் கூட வந்துட்டார், அவ்வளோதான். அந்த கிராமத்தில், அந்த பச்சை பசையல்ன்ற அந்த கிராமத்தில் ஒரு கமலக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்துட்டார். அவருடைய பெயர் வந்து உதயநிதி, என் நிதியை உயர்த்திய உதயநிதி,
ஆனால் இந்த படத்தில் உதய நீதியாக இருக்கார். அந்த நீதியை நான் நீதியாக மாற்றிட்டேன். உண்மையிலே ரொம்ப ஒரு ஆனந்தமான நாட்களாக எனக்கு இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமான நாட்களாக. ஏன்னா எல்லோரும் ஒத்துழைக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்களாக, நமக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு. ஏன்னா வாழ்வு நமக்கு தருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒரு குறைந்தபட்ச அறத்தோடு ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒன்று கிடையாது, நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நாட்டுக்கோழி கூட முட்டை விற்கிற ஒரு தாய், ஐயா இந்த முட்டையை வாங்கிட்டு போயா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா, நீ வாட்டு கூ முட்டையை கொடுத்துடாத, நல்ல முட்டையை எடுத்துகிட்டு போயா அப்படின்னு சொல்லுதில்ல, அந்த தாயோட கனிவான குரலை நான் சொல்கிறேன், என் படம் ஏமாத்தாது, என் படம் மக்களை ஏமாத்தாது, தவறான படமும் என்னால் எடுக்க முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி தமிழா அது ஒரு நல்ல ஆன்மா, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஆன்மா. இல்லைன்னா ஒரு காட்சியை கேட்டு தானாக கண்கலங்க முடியுமா? ஒரு காட்சியை சொன்ன உடனே அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற அறவுரை ஆங்கிலத்தில் சில நேரம் தமிழில் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய முடியாது. ஒரு நல்ல சோல், குட் சோல். சரஸ்வதி சம்மணம் போட்டு மனசில் உட்காந்துருக்கு அந்த பொண்ணுக்கு, கலை அரசி. இந்த படத்தில் அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு நடிகையாக வந்து அவர் பண்ணியிருக்காங்க. டைமிங், நேரம் தவறாமை, காலம் தவறாமை, என்ன காஸ்ட்யூமோ காஸ்ட்யூமு அது. நான் அந்த 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 கேரக்டர் சம்மந்தமான வடிவம், ஏன்னா பல விஷயங்களை நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, முன்னாடி சொன்னால் அந்த படம் நடக்காது. அவங்ககிட்ட கதை சொல்லாமல் லைட் அவங்க கேரக்டர் தூக்குறது, வடிவு கரிசியம்மாட்ட கதை சொல்லாமல் வடிவு கரிசியம்மா கதை கேரக்டர் அப்படி தூக்குறது. சில ரெஃபரன்ஸுக்கெல்லாம் நம்ம எடுப்போம், இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியாது. இன்னொன்று, எனக்கு முழு சுதந்திரமும் ஒரு கருத்து சுதந்திரமும் எனக்கு தரப்பட்ட ஒரு 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 நிறுவனம்னா அது ரெட் ஜெயின் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஸோ தமிழாவோட கேரக்டர் எப்படி இருக்கணும், ஒரு தைரியமான பொண்ணு. அப்படி தைரியமான பொண்ணாக யாருமே இருக்கணும். டக்குனு என் மைண்டில் வந்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், டக்குனு என் மைண்டில் வந்தாங்க. ஏன்னா அப்போ அவங்க அவங்களுடைய நடை, அவங்களுடைய உடை, அவங்க எப்படி பார்க்குறாங்க, டக்குனு இன்டர்நெட்டில் போய் பழைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்த உடனே தான் இந்த ஃபுல் கப்ஸ், அவங்க அந்த பார்த்தா அவங்க வந்து அந்த இது இது வரைக்கும் போகிற அந்த ட்ரெஸ்ஸு, அந்த காலர் வச்ச ஷர்ட், இதெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து இதெல்லாம் நான் வெளியில் சொல்லலை, எல்லாம் சொல்லலை, சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அதை படத்தில் வந்து சொல்ல அவங்க பேரையும் நம்ம குறிப்பிடவும் முடியாது. ஸோ அதை நான் சொல்லலை. இதற்காக மற்றவர்கள் யாரும் என் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது. இது ஒரு படைப்பாளியோட சுதந்திரம், ஒரு படைப்பாளி ஒரு கதைக்கு தேவையான சில விஷயங்கள். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டு தான் அவர் அதை தமனா, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க அதை செஞ்சாங்க. ஆனால் உண்மையிலே தமனா இல்லைன்னா, தமனா இல்லைன்னா நமக்கு வந்து இந்த இந்த படத்தை நல்லா கற்பனை பண்ணியே பார்க்க முடியலை, இந்த படத்தை நல்லா. ஸோ தமனா வந்து அப்படி பாந்தமா பாரதி அப்படிங்கிற அந்த பொண்ணா இதில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ தமிழாவோடு தொடர்ந்து நான் படங்கள் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஒருத்தன் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி இன்னொரு மக்கள் அன்புன்னு என் கூட இருக்கார் அவர். ஏன்னா யதார்த்தமான நடிகர், என் கதைகளுக்கு பொருத்தமான ஒரு யதார்த்தமான நடிகர், எனக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நடிகர், ரொம்ப இயல்பான எளிமையான ஒரு மனிதர். ஸோ அந்த வகையில், ஏன்னா ரொம்ப தயக்கங்கள், தடுமாற்றங்கள், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுமா புரியாதா என்னடாது அப்படின்னு, ஆனால் எந்த கேள்வியுமே கேட்காம, எந்த கேள்வியுமே, இதை வந்து நான் ஏதோ மிகையாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு படத்தை போட்டு காமிக்கணுன்றதான் என்னுடைய ஆசையாக இருக்குது. அதே மாதிரி வடிவுக்கரசி அம்மா, கோடானக்கோடி நன்றிகள். உங்களை மாதிரி ஒரு பெண் நடிகை தமிழ் சினிமாவிலே கிடையாது. அண்ணன் பேசும்போது பத்திரிகையாளர்களை சொன்னாங்க, முதல் மரியாதை படத்தில் சிவாஜி அவர்களுக்கு, சிவாஜி சார் அவர்களுக்கு இணையாக அப்படின்னு நடித்த மூத்த நடிகை, இந்த கதையில் ஒரு மைய நீரோட்டமாக நடிச்சிருக்காங்க. அப்படியே என்னுடைய எண்ணற்ற நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. ஷாஜி என்னுடைய தென்மேற்கு பருவக்காற்று படத்தை பார்த்துட்டு ஒரு குருதத்து மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதினார். அதுக்கப்புறம் தான் நான் குருதத்து படமே போய் பார்த்தேன் வாங்கி. ஸோ அப்படி சாஜி, காசி விஸ்வநாதன் எடிட்டர், அற்புதமான எடிட்டர் இந்த படத்துக்கு, அங்கே ஸ்பாட்லேயே வச்சு எனக்கு எடிட் பண்ணி காமிச்சு
ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை. இந்த படத்தோட முதல் தன் ரொம்ப நேரம் எடுத்துக்கோமாடா, இந்த படத்தோட முதல் தன்னம்பிக்கையாக எனக்கு கிடைச்ச முதல் குரல் யார்கிட்ட இருந்ததுன்னா என்னுடைய இசை நண்பர் இசைஞர் இளைய இசைஞானி திரு யுவன் சங்கர் ராஜா. படம் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், சார் பியூட்டிஃபுல் சார்னார். சார் பியூட்டிஃபுல் சார், சூப்பர் சார், கட் பண்ணிட்டார் ஃபோனை. அது கூட அவர் பேசவே இல்லை எனக்கு, ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எனக்கு. ஸோ அவருடைய இசை பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த படத்துக்கு எனக்கு மாண்டேஜஸ் சாங் மாண்டேஜஸ்னால நம்ம முன்னாடியே சில விஷயங்கள் எடுக்கிறோம், சில ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறோம். பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்துட்டு ஒரு சாங்கையும் ரீரெக்கார்டிங் பேஸில் போட்டு கொடுத்துருக்காரு அது. ஸோ உண்மையில் இது மூணாவது படம் இல்லை, இன்னும் 30 படம் நான் எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு மியூசிக் டைரக்டர். ஏன்னா அதுவும் இல்லாமல் அடுத்த படத்துக்கு வந்து பழைய டியூன் மேட்ரு ஒன்று சொன்னார், அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தே தீரணும். அவர் நிறைய டியூன் எனக்கு தர்றார் சார், நான் அதை என்னோடய பெட்டகங்களில் சேமித்து வச்சுருக்கேன், நான் அதெல்லாம் சேமித்து வச்சுருக்கேன். அப்போ நான் சும்மா இருக்கிற நேரங்களில் அந்த டியூனை திரும்ப கேட்குறேன், இது ஏதாவது ஒன்று பொருந்தி வந்துருமான்னு. ஒரு டியூனை கேட்கும் போது பொருந்தி வருது, நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு டம்மியாக வார்த்தை போட்டு அந்த டியூன் பொருந்துறமாக இருக்கேன் சார், அவருக்கே அனுப்பி வைப்போம், சார் இது உங்கள் டியூன் தான், இதை வேணால் அந்த சீனுக்கு நம்ம பயன்படுத்தி அந்த அந்த சாங்க்கு பயன்படுத்திக்கலாமா, இல்லை என்ன அதுக்காக ஒன்று இது வேணாம் இது வேணாம் இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அப்படி அப்படி ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப உணர்ச்சிகளை கடத்தக்கூடிய அந்த ஒரு இசையாக வந்து எனக்கு மாமனிதன் படப்பிடிப்பு இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த படத்துக்கு எனக்கு வந்து இசைஞானி அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ண போகிறாங்க அந்த படத்துக்கு, அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக எனக்கு இருக்குது, அவங்களோட அசோசியேட்டாக இருக்குது. இந்த மூணு படங்கள் என் கூட அவர் வேலை செஞ்சு எனக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர், அவருக்கு என்னோடய நன்றிகளை நான் தெரியப்படுத்துகிறேன். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வசுந்தரா என்னுடைய முதல் படத்துடைய கதாநாயகி, அந்த படத்தில் முதலில் விமானத்தில் வந்த பெண் அது தான், அவங்க தான் தென்மேற்கு பருவக்காற்று படம் எடுக்கும்போது அதில் விமானத்தில் வந்த முதல் ஆள் வசுந்தராவுக்கு தான் நாங்கள் கார் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சோம், மற்ற எல்லாருமே பஸ்ஸில் தான் போனோம். ஸோ அதிலிருந்தே எனக்கு அவங்க மேலே நல்லா வரணும், நல்லா இருக்கணும். இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உதய் சாருக்கு வந்து ஒரு பெண் டோலியாக வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ரொம்ப இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அது மாதிரி சரவண சக்தி தென்னரசு ஆர்ட் டைரக்டர் தென்னரசு சரவண சக்தி நல்ல காமெடி இந்த படத்தில், ரொம்ப நல்லா தோழ என் ஃப்ரெண்டு, அதனால தான் நம்ம ஃப்ரெண்டால் ஃப்ரெண்டாக இருக்கானே சரி வான்னு முன்னாடியே படத்தை பாடுறா சும்மா பாருன்னு காமிக்கிறது ரொம்ப தப்பாக போச்சு. ஏன் உதய் சாட்டா முந்திக்கிட்டு ஃபோன் பண்ணி நல்லா நடிச்சிருக்கீங்க இது வச்சுக்கிங்க சொல்லு, இல்லைடா நம்ம ப்ரொடியூசர் நம்மளே பார்க்கல நம்ம கூட நடித்த ஒருத்தன் பார்த்துருக்கானேன்னு, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாதையப்பா, அது நட்புக்கு மரியாதை கிடையாது. நீ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சது எனக்கு இப்போ தான் தெரியுது, மேடையில் தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்படி என்னோடய தம்பிகள் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அது மாதிரி சந்திரன் பச்சமுத்து என்னோடய அசிஸ்டண்ட், வா வாடா நான் போய் உனைய பார்த்தேன் வா வா இங்கே வா டக்குனு மேலே வா. வசுந்தராவின் கணவராக நடிச்சிருக்கார் அவர், அவர் டைரக்டர் கொள்ளைக்காரன் படம் எடுத்த டைரக்டர், என்னோடய அசிஸ்டண்ட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காற்று. அதே மாதிரி ரெட் ஜெயின் மூவிஸ் செண்பமூர்த்தின்னே சார், முதல்ல சாராக இருந்தார் இப்போ அண்ணன் ஆகிட்டார் அவர், மறக்க முடியாது. நன்றி. ஆறுமுகம் சிக்ஸ் ஃபேஸ் ஆறுமுகம் படத்தில் நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி ராஜா அப்படி நிறைய. இந்த படம் ஃபஸ்ட்டு அப்படி உருவாக்குறதுக்கு காரணமாக தயானந்தன், இயக்குனர் தயானந்தன் என்னை கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு அவன் தான் பேச்சுவார்த்தைக்கே வருவான், காலையில் வாக்கிங் போக முன்னாடி வந்து நிற்பான் டக்குன்னு சார் கூப்பிட்றாங்க அப்படி ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு நிகழ்வாக முழு சுதந்திரத்தோடு ஒரு படைப்பாளியாக எனக்கு இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வாய்ப்பையும் எனக்கு உருவாக்கி தந்த திரு உதயநிதி அவர்களுக்கும் ஏன்னா நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, நன்றின்னு ஒரு வார்த்தையில் இதை சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு தவம் மாதிரி செஞ்ச ஒரு வேலை. ஸோ படத்தின் கதை பற்றியும் படத்தில் நாங்கள் என்ன என்ன மாதிரி அதெல்லாம் நான் எதுவுமே இங்கே பேசலை, நன்றி தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும்.
என்னோட பணியாற்றிய எல்லாருக்கும் நான் நன்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ படத்தை பற்றிய கணிப்பு அது பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் தான் அதை தரணும். நீங்கள் கசையடி கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக்கிறேன், ஏன்னா மாலையாக போட்டாலும் அதை நான் வாங்கிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே உங்கள் முடிவுக்கே நான் அதை விட்டுறேன். இவ்வளோ பொறுமையுடன் இந்த உரையை கேட்டவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யார் பேர்? ஜலந்தர் வாசன். ஜலந்தர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் நான், நரேஷ் எடுத்த, என்னோடய அசிஸ்டன்ட் நரேஷ் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எங்கள் சாரோட ஒர்க்கு மாதிரி இருந்துச்சு, பாலு மகேந்திரா சாரோட ஒர்க்கு மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே வா ஷார்ட் ஃபிலிம் பண்ண எல்லாம் நானே ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ பிரில்லியண்ட்டான ஒரு கேமராமேன், ஒரு வளமான எதிர்காலம் அவனுக்கு உண்டு இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ அப்படி நிறைய கலைஞர்கள், சிறிய வளர்ந்து வர வேண்டும்ன்ற தவிப்போடு இருக்கிற நடிகர்கள் நிறைய இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒய்எம்சி கிரவுண்டில் என்னை காதி ஒரு அதிகாலையில் என்னை பார்த்து சீனு ராமசாமி உதய் சார் நீங்களும் சேர்ந்து எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு என்னை முதல் முதல்ல கேட்டவர் ராஜா சங்கர் சார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.